தற்போதொரு அண்மை செய்தி மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவில் நியமிக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழுவுடன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம் வணக்கம் நந்தினி தற்போது இந்த மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவில் நியமிக்கப்பட்ட 9 பேர் குழுவுடன் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராமகுமார் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவில் நியமிக்கப்பட்ட துணை தலைவர் ஜெயரஞ்சன் உட்பட 9 பேர் கொண்ட குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவிற்கு புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மாநில திட்டக்குழு கலைஞர் அவர்களால் 1971 ஆண்டு மே மாதம் 25 நாள் ஏற்படுத்தப்பட்டது மாநில திட்டக்குழு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் மதிப்பீடு மற்றும் கொள்கைக்கான ஆலோசனை வழங்குதல் கொள்கை ஒத்திசைவை உருவாக்குதல் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதில் திருத்தியமைப்பு செய்யப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த வகையில் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் மாநில வளர்ச்சிக் குழுவின் துணை தலைவராகவும் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் முழுநேர உறுப்பினராகவும் செயல்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 9 பேர் உறுப்பினர்களாக செயல்படுவதற்கான அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் பேராசிரியர் விஜயபாஸ்கர் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தீனபந்து டிஆர்பி ராஜா அதேபோன்று மல்லிகா சீனிவாசன் மருத்துவர் சிவராமன் நார்த்திகி நடராஜ் உள்ளிட்ட பகுதி நேர உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த உறுப்பினர்கள் தற்போது தமிழக முதலமைச்சரை சந்தித்து அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக என்ன மாதிரியான பணிகளுக்கான இலக்கை நிர்ணயிப்பது அந்த பணிகளுக்கான மதிப்பீடு எவ்வாறு மேற்கொள்வது கண்காணிப்புகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதலமைச்சர் பல்வேறு அவர்களுக்கு வழங்குவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றன இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக உறுப்பினர்கள் அனைவரும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ராம்குமார் நந்தினி உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி